பாண்டி. நம்ம இன்னைக்கு டே டு லைஃப்ல நம்ம என்டர்டைனிங்ல வெகுவா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்டை பத்தி, அதோட தலைவர் பத்தி தான் நம்ம பேச போறோம். என்னதான் இவங்க குடும்பம் ஒரு அரசியல் குடும்பமா இருந்தாலும் இவங்களுக்கு தொழில்ன்றது ஒரு விதத்துல புதுசுதான். அப்படி அரசியல் பின்னணியில இருந்து வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணி அதை கடைசி வரைக்கும் ரன் பண்ணி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காங்கன்றதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவங்க கேட்குற ஹியூஜ் சேலரி, அவங்களோட கம்பெனியாக இருந்தாலுமே அவங்களோட நிர்வாக பொறுப்புக்கு அவங்க ஹியூஜ் சேலரி வாங்குறாங்களா, இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சில பேருக்கு இது தோணலாம், ஆனால் நிறைய பேருக்கு இது ஒரு பழக்கப்பட்டமான ஒரு விஷயம். படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்தடுத்து வரதில் பார்ப்போம். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் கலாநிதி அவர்கள் பயோகிராஃபி அண்டு அவங்களோட பிஸ்னஸ் லைஃப் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கலாநிதி மாறன் அவர்களை கடந்த 1964 பிறந்திருக்காங்க. பிகாம் லோயலோ காலேஜில் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எம்பிஏ பென்சில்வேனியாவில் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய என்டர்டெயினிங் சேனல்ஸ் பார்க்குறாங்க. என்டர்டெயின் சேனல்ஸ் பார்க்கும்போது இது என்ன, இதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் இந்தியாவில் ஒரே ஒரு நெட்ஒர்க் தான் இருக்குது, அது தூர்தர்ஷன். அது கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரைவேட் எப்படி உள்ளே நுழைய முடியும்னு ஒரு கேள்வியும் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸு கண்டிப்பாக இந்தியா கொண்டாந்தால் பெரிய ரீச் ஆகும்னு அப்பயே அவங்க மனசில் தோணியிருக்கு. எம்பிஏ முடிக்கிறாங்க, அமெரிக்காவிலேருந்து கிளம்புறாங்க, வந்து சென்னை வந்து சேர்கிறாங்க. சென்னை வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இதை எப்படியா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் பூ மாலைன்னு ஒரு மேகசினை எடுத்து நடத்துகிறாங்க. எடுத்து நடத்தி அதை ஒரு 2 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது பைரசின்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அப்போ அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அந்த டைத்தில் தான் நம்மளோட இந்தியாவில் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் கொண்டாடுறாங்க. அது தனியார் மயமாக்கலும் கொண்டாடுறாங்க. நிறைய கம்பெனிஸை வந்து பிரைவேட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அதனால் என்டர்டெயின் சேனலை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $86,000 வச்சு ஃபஸ்ட்டு இந்தியாவில் சன் டிவி April 14th, 1993 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி நல்லா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. திறமையின் மூலயமா ஒவ்வொரு விஷயமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 hours, 3 hours மட்டுமே ஒரு சேனல் ரன் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அந்த டைம் தான் சன் டிவிக்கு முதல் முதலாக கொடுக்கப்படுது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 ஜிடிவியை போய் அணுகுறாங்க. இதுக்கு ஒரு ப்ராட்காஸ்டிங் பார்ட்னர் தேவை அப்படின்னு ஜிடிவியை போய் அணுகுறாங்க. அதோட சிஓவை மீட் பண்ண முடியாத ஒரு நிலைமை வருது. எடிட்டரை மட்டும் மீட் பண்ணுறாங்க. எடிட்டரை மீட் பண்ணும்போது அவர் சொல்கிறார், உங்களுக்குலாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லி முடித்ததும் ஓகே, நம்ம அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசுடைஞ்சு வராமல் அடுத்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி ஃபைனலி சன் குரூப்பை அவங்களே நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சன் குழுமம் ஒரு மிகப்பெரிய குழுமமாக வளர்ச்சி அடையுது. தமிழில் மட்டும் இல்லாமல் தமிழில் சன் டிவி, தெலுங்கில் சூர்யா, மலையாளத்தில் ஜெமினி, கன்னடத்தில் உதயானு பல்வேறு சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக், காமெடி 2009 ஆதித்யா டிவி, சுட்டி டிவின்னு பல டிவி ஷோஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. மிகப்பெரிய குழுமமாக வளர்ச்சி அடைகிறாங்க. 2003 அவங்க அப்பா முரசொலி மாறன் அவர்கள் தவறும்போது 2004 கலைஞர் ஐயா இவங்களை சென்னை சென்ட்ரல் தொகுதியில் நிற்குமாறு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பையும் அவங்க நிராகரிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அவங்களோட தம்பியான தயாநிதி மாறனை அந்த பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களும் அதில் நின்று ஜெயிக்கிறாங்க. அடுத்து கலாநிதி மாறன் ஐயா இவங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிற சன் குடும்பம் இவங்களுக்கே ஒரு ஆப்போனன்ட் டீமாக மாறுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க 2007 ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க தினகரன் மூலயமா. தினகரன் இவரோட ஓன் பத்திரிகை. தினகரன் மூலயமா கருத்து கணிப்பு நடத்தும்போது அந்த கருத்து கணிப்பில் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வர்றதுக்கு முழு தகுதியுடைய 2007 அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அதை பிடிக்காத அழகி ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. தினகரன் பத்திரிகையை டேமேஜ் பண்ணுறாங்க. அதனால் 2007 ஒரு பெரிய பேக்வேர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கலைஞர் டிவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
கலைஞர் டிவி ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கேபிள் டிவியும் கவர்மெண்ட்டே எடுத்துக்கிற மாதிரி ரூல் பண்ணுறாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிக்கிட்டு போகும்போது இது எல்லாத்தையும் ஒரு லாபகமாக கையாண்டு அமைதியாக பொறுமையாக கையாண்டு தன்னுடைய குடும்பத்தில் ஒரு விரிசல்னாலும் அது பிஸ்னஸில் ஒரு விரிசல்னாலும் அவ்வளோ லாபமாக கையாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேடேறி வராங்க. அடுத்து 2010 ஸ்பைஸ் ஜெட் அப்படின்ற கம்பெனி கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்குறாங்க. 38% அந்த ஷேர்ஸ் வாங்குறாங்க, வாங்கி கையில் வச்சுருக்காங்க. அந்த டைமில் லாஸில் போய்கிட்டிருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆகி நல்லா ஃபுல் ஃப்ளெஜாக ஸ்பைஸ் ஜெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2015 திரும்ப சரிவணக்கி சந்திக்கும் போது அதன் பங்குகள் மொத்தத்தையும் கொடுத்துட்டு கலாநிதி மாறினார்கள் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சன் குரூப் மேலேயே நல்ல கவனம் செலுத்துகிறாங்க. இப்போது சுமங்கலின்னு கேபிள் டிவிஷன் ஆரம்பித்து லோக்கல் சேனல் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் சேனல் வரைக்கும் தன்னோட ஆஃபீஸில் வந்து நின்று தான் தன்னோட லாட்டை புக் பண்ணுன்ற அளவுக்கு அவருடைய சேனலை பெருசு பண்ணி வச்சுருக்காங்க. செமல தலைமை பின்னிருக்காப்புல அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு படமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் எடுத்து கால் எடுத்து வைக்கிறாங்க. முதல் படமே காதலி விழுந்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பீஸ்ட் வரைக்குமே எல்லா படத்தையும் எடுத்துகிட்டு நமக்கு நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு வராங்கன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. இந்திரன் மாதிரியான பெரிய படங்களையும் எடுத்து வைக்கிறாங்க. இவற்றை ஒரு பிடிச்ச ஹை குவாலிட்டி என்னென்னா பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட அந்தளவுக்கு வந்து தன்னோட ஃபேமை காமிச்சிக்க மாட்டாங்க, கொஞ்சம் நன்றாகவே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷல், கொஞ்சம் எளிமையான தோற்றமும் கூட. ஆனால் சம்பளம் அவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோன்னா 1500 crore இவங்க எய்ம் பண்ணுறாங்க. 2021 ஃபினான்ஷியல் இயரில் இதே டைமில் எந்தெந்த கம்பெனிலாம் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க பார்ப்போம். எஸ் என் சுப்பிரமணியன் அவர்கள் 28.50 crore ரூபாயும், இன்ஃபோசிஸ் சிஇஓ சலீல் ஃபரை 49 crore ரூபாயும், டிசிஎஸ் டிசிஓ ராஜேஷ் கோபிநந்தன் 20 crore ரூபாயும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானி கொரோனா காரணமாக எந்த அமௌண்ட்டுமே அவர் வாங்கலாம். கலாநிதி மாறன், காவிரி கலாநிதி மாறன் அதிகப்படியான சம்பளத்தை பெற்று வருகின்றனர். இதுதான் நம்ம கலாநிதி மாறன் சாரோட ஹையஸ்ட் அமௌண்ட்டு. அப்போ முதலாண்டு எவ்வளோட வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் இயருக்கு மட்டும் இவங்களுடைய சம்பளம் 51 crore. 2012 இவங்க வாங்கின சம்பளம் 81 crore. இப்போ 25% எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இந்த 1500 croresன்றது 10 இயர்ஸுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வித் போனஸோட, இது வெறும் சேலரி மட்டும்தான், நாட் ஃபார் அவங்களோட பங்குகள். 75% ஷேர்ஸ் இருக்குது. அதாவது ஷேர்ஸ்னால் என்னுடைய கம்பெனி நடத்துகிறேன், அதில் ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா 10 ரூபாயாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறேன், அது 10 பங்குகளுக்கு சமம். அதில் 70 பங்குகள் நானே வச்சுருக்கேன்னா நான் தான் அதுக்கு எம்டி அப்படின்ற மாதிரி, அந்த 30 பங்குகளுக்கு அவங்களுக்கு வட்டி கொடுக்கணும்ல அந்த லாபத்தை அவங்க பிரித்து கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஷேர்ஸ். இதை தான் ஒரு எளிமையாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க 75% வச்சுருக்கனால அவங்க சொல்கிறது தான் மற்றவங்க கேட்டாங்களும். இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம தலைவனுக்கு கிடைக்கிற சம்பளம் 1500 crores. இதை தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். என்ன தான் ரிச் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் அரசியல் பேக்ரவுண்டில் இருந்தாலும் தன் சொந்த காலில் தன்னோட பேஷன் நிறுத்தி இவ்வளோ வருஷம் ஒரு கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுதுன்னா அது திரு கலாநிதி மாறன் அவர்களின் அசாத்தியமான உழைப்பும் புத்தி கூர்மையினால தான் இது முடிஞ்சது. உங்களாலையும் இதெல்லாம் முடியும். முயற்சியை கைவிடாமல் மேலும் மேலும் உழைச்சிக்கிட்டே இருங்க. உடலால் உழைக்காமல் அறிவால் உழைச்சி பழகுங்க. நீங்களும் முன்னேறுங்க. உங்கள் தொழிலை எந்த அளவுக்கு விரும்பி செய்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். பாய் பாய், சி யூ, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய்.